அனைவருக்கும் வணக்கம். என் தாயின் கருவறையில் இருந்து சுதந்திரம் அடைந்த மறுநொடியில் என் மண்ணின் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றேன். இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த என் மண்ணின் தலைவர்களுக்கு என் நன்றி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சுதந்திர தினத்தை பற்றி பார்ப்போம். சுதந்திர தினம். வணிகத்தை மேற்கொள்ள வந்த ஆங்கிலேயர்கள் படிப்படியாக இந்தியாவில் தங்களது ஆதிக்கத்தினை செலுத்த ஆரம்பித்து கடைசியில் இந்தியாவினை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அதன் பிறகு ஆங்கிலேயர்களின் பிடியில் இருந்து வெளிவந்த இந்தியர்களுக்கு இறுதியாக ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் கிடைத்தது. தலைவர்களின் போராட்டங்கள். இந்திய தேச பிதாவான காந்தியடிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போராட்டங்களை அகிம்சை வழியில் நடத்தியுள்ளார். இவருடன் சேர்ந்து நாடு முழுவதும் பல தலைவர்கள் அவர்களது பங்களிப்பை அளித்தனர். ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு, சட்ட மறுப்பு மற்றும் உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களை மக்கள் ஒன்றிணைந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடத்தினர். ஆங்கிலேயர்களின் வீழ்ச்சி. இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முழுவீச்சில் சுதந்திரத்திற்காக போராடினர். இந்தியா முழுவதும் சுதந்திர எண்ணம் காட்டு தீ போன்று மக்கள் மனதில் பரவ ஆரம்பித்தது. அதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல தங்களது வணிக நிறுவனங்களை கலைத்து அவர்களின் ஆதிக்கத்தினை தளர்த்த ஆரம்பித்தனர். மக்களின் ஒற்றுமை காரணமாக அவர்களை கண்டு ஆங்கிலேயர்கள் அஞ்சத் தொடங்கினர். மேலும் அறவழி போராட்டத்தின் நிலை உச்சம் அடைந்ததை தொடர்ந்து அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க முன்வந்தனர். சுதந்திரத்தை அறிவித்த மவுண்ட்பேட்டன் பிரபு. இந்தியாவிற்காக சுதந்திர அறிக்கையினை வெளியிட்டவர் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் மவுண்ட்பேட்டன் பிரபு. இந்தியாவில் நடந்த தொடர் போராட்டங்களினால் ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து வெளியேறலாம் என்று முடிவெடுத்து முறைப்படி இந்தியாவிற்கு சுதந்திர அறிக்கையின் மூலம் தெரிவித்து தங்களது வெளியேற்றத்தினையும் உறுதிப்படுத்தியது. அதன்படி இந்தியா வரும் ஆகஸ்ட் 15, 1947 ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தனி சுதந்திர நாடாக இருக்கலாம் என்று அந்த அறிக்கையில் இருந்தது. சுதந்திரத்தினை கொண்டாடும் முறை. வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிய ஆகஸ்ட் 15 டெல்லி கோட்டையில் பிரதமர் கொடியேற்றி மக்களின் நல்வாழ்வின் பொருட்டு நாட்டின் வளம் மற்றும் முன்னேற்றத்திற்கான அறிக்கையினை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்துவார். அதனைத் தொடர்ந்து முப்படை அணிவகுப்பு நடைபெறும். இதுபோன்று இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதல்வர்கள் கொடியேற்றி சொற்பொழிவு ஆற்றுவார்கள். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயரில் விருதுகளும் அறிவிக்கப்படும். அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரி மற்றும் அலுவலகங்கள் போன்ற அனைத்து இடங்களிலும் இனிப்பு வழங்கி மக்கள் தங்களது சுதந்திர தினத்தை கொண்டாடுவர். இந்தியர்கள் என்ற பெருமிதம். நாம் இந்தியர்கள் என்று சொல்வதை நம் நாட்டின் உள்ள அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் நமக்காக செய்த தியாகங்களை இந்த சுதந்திர தினத்திலன்று எண்ணி அவர்களை மனதில் நினைத்து இந்திய தேசிய கொடியினை சுதந்திர தினத்தன்று நாம் அணிகிறோம். என்னதான் நம் ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேறினாலும் இன்றளவும் இந்தியாவின் வளமை, அழகு மற்றும் செழிப்பினை தெரிந்து கொள்ள வெள்ளையர்கள் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுதான் வருகிறார்கள். நாம் சுதந்திர தினத்தை பற்றி அறிந்து கொண்டோம். சுதந்திர வேள்வி தீயில் 1000 வீரர்கள் மார்பில் குண்டுகள் பட்டு வழிந்த இரத்தத்தின் பிறந்தது பாரத கொடி. அதுவே எங்கள் தேசத்தின் அசோக கொடி. நன்றி. அடுத்த காணொளியில் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.